ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு பிஸ்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான மொறுமொறுப்பான கோதுமை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான அதிக அளவு நன்மை தரக்கூடிய கோதுமை தோசை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கோதுமை தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் கோதுமை தோசை செய்யறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே பொடிசா கட் பண்ண 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய பல்லாரிய பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. துருவுன கேரட் 2, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை தோசைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்ப சேர்த்துருவோம். இப்போ இத தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம இத நல்லா கலக்கி வச்சுக்குவோம். கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலக்கிக்கணும். இதோட நான் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன். இந்த மிளகு வந்து கூடுதலான ஒரு சுவையை தரும், அதனால சேர்த்திருக்கேன். இப்ப வந்து கோதுமை தோசைக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து நம்ம இப்ப தோசைக்கல்ல தோசையா ஊத்தி எடுத்துருவோம். நமக்கு இப்போ சுவையான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த கோதுமை மாவோட சேர்த்திருக்கிற வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு எல்லாமே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொருள். சோ இத எல்லாரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இந்த கோதுமை தோசையோட கார சட்னியும் கெட்டி சட்னியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கார சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கறத ஆல்ரெடி நாங்க எங்க வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம். கார சட்னி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லீல லிங்க் கொடுத்திருக்கிறேன், பாத்துக்கோங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த கோதுமை தோசைய எல்லாரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.